மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். மசூத் அசாரை பன்னாட்டு பயங்கரவாதியாக அறிவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த சீனா நிபந்தனை. மேற்கு வங்கத்தில் நடுவன் படையை வைத்து தேர்தல் நடத்துமாறு தலைமை தேர்தல் ஆணையத்திடம் பாஜக வலியுறுத்தல். சென்னையில் வானூர்தி மூலம் பாங்காக் செல்லவிருந்த தொழிலதிபரிடம் துப்பாக்கி தோட்டாக்கள் பறிமுதல். ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடி கடல் பகுதியில் கரை ஒதுங்கிய கஞ்சா மூட்டைகள் பறிமுதல், காவல்துறை விசாரணை. ராமநாதபுரம் வடிவேல் முருகன் கோவில் பங்குனி உத்தரப் பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடக்கம். குஜராத்தில் இன்று நடைபெறும் காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசனை. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு எஸ்டிபிஏ கட்சி வலியுறுத்த. மோடி மீண்டும் பிரதமராவதை யாராலும் தடுக்க முடியாது என கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா உறுதி. போதிய மழையின்றி கேஆர்எஸ் அணையில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் கர்நாடகாவில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து. கர்நாடகாவில் வீட்டுக்குள் புகுந்து சீறிய ராஜநாகத்தை வனத்துறையினர் பிடித்து காட்டில் விட்டதால் மக்கள் நிம்மதி. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.